अथर्व गुरुभ्यो नमः अथर्व गुरुभ्यो नमः अथर्व गुरुभ्यो नमः श्रीमान् वेंकटनाथार्य कविदासगिरिः श्री वेदान्ताचार्य व्योमे संहर्तामुरारिः पशुमितकरिभोषां प्राज्ञभोगानुबन्धां समधिगुणजातां सम्यगाचारयुक्तां सुजनबहुमान्यां शैलीं वेंकटाद्रौ श्रियम् उभयनित्यं श्रीनिवासत्वमेव கண்ணாடையமக்கு காட்டும் வெப்பு தடுவினை இருவனையும் கடையும் வெப்பு என்ன மது வீழன்ன பெயரும் வெப்பு திறந்து விழும் தீர்த்தங்கள் திறந்த வெப்பு முன்னையற்றின் போரதன புகழும் வெப்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெப்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு வேங்கர் வெப்ப விளங்கும் வெப்பு ஐம்பத்தாறு ஆரம்பிக்கிறோம். 56வது ஸ்லோகம் जयदिमितं पचात्परिजराहृदयेतरला अरणयमोर्जिता भवति सन्तपनाद पुनः त्वमिह निरङ्कुशप्रसजनादिविभूतिमति वितरसि देहिनां निरवधिं वृषदेतमिधिम् ஜெகத்துல பகவான் எல்லா தேவதையும் உண்டாக்கி அவளுக்கு பலனை தர நீங்க உங்க பக்தர்களுக்கு கொடுங்கோ. எல்லா தேவதையும் பெருமாள் பலம் வாங்கிறது மகாபாரதத்துல வரது. உனத்தவர் தயையே உனத்தவர் யார் இங்க தயை நிறையது போட்ட யாரும் கிடையாது. அவாவா கொடுக்குற தயை பக்தர்களுக்கு ஒரு லிமிட்டா தான் இருக்கும். தயைகள் பிரவாகமாக இருக்கும். மன சந்தாபத்துக்கு தான் காரணமாக பரமானந்தம் கொடுக்காது இத்தனை தேவதைகளுடைய தயைகள். ஆனால் விபூதியாக இருக்கக்கூடிய வைபவம் உள்ள தயவுடையது எல்லா ஜந்தர்களும் அளவிட முடியாத நிதியை தரு. எந்த நிதியை? சீனிவாசன நிதியை விதசெயல் நிதியம் விசரதி ஜெகதி மிதம் பட்டா. ஜெகத்தில் இருக்கக்கூடியவால் ரொம்ப லிமிடெட் சொல்ல ஏற்கனவே அப்படிப்பட்ட சொல்ப பலத்தை தான் தருவான். எல்லாரும் எல்லா தேவையும் தைரியம் இருக்கும். சீனிவாச தைரியமாய் ஆகுமா? ஆகாது. இருந்தாலும் பெருமாள்லாம் ஒரு பவர் கொடுத்துருக்காரு. உங்க பக்தாக நீங்க கொடுங்க. பெருமாளை குறித்து யாகம் பண்ணிட்டு மகாபாரத்துல வர்றது யோமே யதா கல்பிதவானே பாகவஸ்வன்மே வேத சூத்திரே மயா கிருதா. நீங்களும் உங்களுக்கு பலியின் ஆதாரங்கள் ஆதாரங்கள் கொடுக்கற ஜனங்கள் என்ன வாங்கிட்டு என்னென்ன பலன் தருமோ அவருக்காக உங்களுக்கு சக்தியான சாதம் கொடுங்கோ, அவருக்கு வீட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுங்கோ அப்படின்னு பாகங்கள்லாம் கொடுத்தார். யஜ்யத்தில் இதய தேவையில் பகவான் இந்த தேவையில் ஆராதனை பண்ணி மகாபாரத்தில் வரும். இப்படிலாம் பண்ணி நீங்களே பெருமாளே அவரவர் இறையவர் பல பேர் திருவாமல் நம்ம அனுபவிக்கலையா? துர்தனை கூட்டார். நீயே பெருமாள் பெரிய வசதி பலன் உயர்ந்தவன் சொல்லிக்கோ. ஏன்னா ரெண்டும் கேட்டாலும் பக்தி உள்ளவா நம்பிக்கை இல்லாதவா எங்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு எண்ணம் பெருமாளுக்கு ருத்ரன் கூட்டார். ருத்ர மகாதாசன் வைஷ்ணவானாம் எதா கம்பு பெருமாள் சொல்றார். அப்படியே கேட்கிற முதல் பாகவன் அவன் தான் ருத்ரன் கூட்டார். பகவான் கதாபுராணத்துல வருது ருத்ர மகாபாகு பெரிய கையை ஆசிரியர்களுக்கு அமக்கலம் பண்றையே அமக்கலம் பண்ணு. நிறைய மோக சாஸ்திரமான காரியம் ஜனங்களை மோகம் பண்ணி திருப்பது வரையே பார். சுந்தரம்னா உயர்ந்தது பெருமாள் அப்படி ஒன்றும் உயர்ந்தவன் இல்லை. அப்படின்னா திசை திருப்பு ஜெல்சயித்வா அல்பமாயாசம் உடனே பலனை கொடு. பெருமாள் உடனே தர மாட்டார். பாரதான் பார்த்தான் தருவார். ஆசித்தோஷம் பேர் சிவனுக்கு உடனே சந்தோஷப்படுவான். ருத்ரனையும் உடனே சந்தோஷப்படுவேன். கொஞ்சம் தவிர சொன்னாலும் சந்தோஷப்பட்டு அவளை பலன் கொடு. இப்படி அவளை பலன் கொடுத்து கொடுத்து இப்படி ருச்சி ருச்சி காமிச்சு அப்படியே மோட்ச ருச்சி இல்லாமல் எங்கிட்ட ருச்சி இல்லாமல் பண்ணு அப்படின்ட்டார். இது பகவானுடைய ஒரு சாதனம் ருத்ரனுக்கு. தோங்கி வந்து மகாபாகம். அதனால சில பேர்லாம் மீறி எங்கிட்ட வருவான். ஏன்னா வரமாட்டான் அவர் வெறும் இந்திர லோகமாலும் அப்போ வேண்டேன்னு அதே மாதிரி எங்கிட்ட மோட்சம் ஒன்று கேட்கறவன் எதையும் கேட்க மாட்டான். ஸ்மரதா பாதகமலம் பெருமாளுடைய பாதகமலத்தை யார் நினைக்கிறாரோ திருவடி தாமரை
ஆத்மானவிதச்சதி பிரமாணம். பெருமாளுடைய திருவரி தாமரையை நினைச்சா தண்ணியே தருவான்னு பிரமாணம். ஏன்னா பெருமாளுடைய திருவடி தாமரைக்கு அவ்வளவு விசேஷம். திருவடி தாமரை தாமரை ஸ்ரீரங்கத்தை போட்டி வரும்போது பல கமல சகசிரம்னு ஒரு வித்வான் ஆயிரம் பண்றேன் அப்படின்னு பார்த்து பெருமாளுடைய திருவடி தாமரை பற்றி பண்ணார். நான் இன்னும் தாசனா போறேன்னு தேசிகன். அந்த தாமரையும் தாங்கிறதோட பாதுகை, அந்த பாதுகையை பற்றி ரொம்ப விசேஷமாக பாதுகாசகத்தை ஒரு ஏமத்துல ஆயிரம் பண்ணாரோ இல்லையோ. அதனால பெருமாள் திருவரி தாமரை கொடுத்தாலே தன்னையே தருவன். பாதுகை கேட்கிறோமா வேதமே இருந்து இரண்டு கிருப்பு சூக்தம் பெருமாள் தன்னையே தருவன், பரதர் தருவன், எல்லாத்தையும் தருவன். அப்பேற்பட்ட ஹிரண்ய கர்ப்பன், ஹிரண்யமான முட்டை தொப்புள்ள உண்டாச்சு பெருமாளுக்கு. அந்த ஹிரண்ய கர்ப்பம்னு பெருமாளுக்கு, ஹிரண்ய கர்ப்பம்னு பெருமாளுக்கு பேர். முட்டையே வெளி வந்ததுனால. ஆனா முதல்ல கர்ப்பம் தெரிஞ்சது யாரு? பகவான் பிரம்மாவர். ஹிரண்ய கர்ப்ப சூத்திரம் எட்டு மந்திரங்கள் உயர்ந்த மந்திரம். அங்க ஹிரண்ய கர்ப்பன்ற பதம் பகவான் விஷ்ணு தான் கோயிலும் வியாக்கியாதாரம் பண்றான். அப்போ தண்ணியே தருவான் பெருமாளுடைய உபாசனை பற்றி தான் சொல்லும். இதர தேவரையும் சொல்லாரு. அது சொல்ற போது தைத்திரிய புருஷத்துல ரெண்டு மந்திரத்தை சொல்லி விடுறது. பெருமாள் மந்திரத்தால ஆராதிங்கோடு அத்யஸ்தம்பூத மந்திரம், கிரண்ய கர்ப்ப மந்திரம், அத்யஸ்தம்பூத மந்திரம் உத்தர நாராயணம் சொல்லி புருஷ சூத்துடைய பின்பாதி புருஷம் மகாபுருஷ பத்தி புருஷ சொத்து செலுத்து. இந்த புருஷன் யாரு? சுந்தரனா இருக்கக்கூடாதா? பிரம்மாவா இருக்கக்கூடாதா? இந்திரனா இருக்கக்கூடாதா? யார் இந்த மகாபுருஷன்? மேல போகுது. அவன் அவதாரம் வர எடுக்கிறான். அஜராஜமான பகுதா விஜாயதே. யார் அந்த புருஷன்? கிரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்னவு ஸ்ரீதேவி பூதேவி பக்கத்தில் இருக்காரே அந்த மகாபுருஷன் யாரவன்? நாராயணன். அவர் தன்னையே தருவன். இரண்டு கர்ப்பையை தெற்கு ரெண்டு மந்திரத்தை புதைக்கப்படுத்தது. அது சம்மிதியிலையும் ஓசதியும் வரக்கூடிய மந்திரங்கள். தன்னையே தரும் கர்ப்ப வருஷம் இருக்கு, சொல்லுவோம் இருக்கு. அங்கே போய் எங்கிட்ட போய் என்ன கேட்டாலும் கொடுக்கும். என்ன கேட்டாலும் கொடுப்பே தவிர தன்னையே தருமா? அது கொடுக்காது. பகவான கல்பவருஷம் தன்னையே தருவன். வரதா பாதகமான ஆத்மானம் அப்பி ஆத்மதோ. பன்னிரண்டாம் பாசுரத்துல நம்ம கற்பநாபன் உயர்வர உயரம் பெரும் திரளோன் எற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் தார்முகில் போரும் வேங்கர நல் வெற்பன் மிகும்போர் விரான் எந்தை தாமோதரனை கேசவாயனமான நாராயணமான ஊர்த போன்ற எடுக்கிறமே தங்கள் எதிர்ப்பு பண்ண மூர்த்தி கேசவன் நாராயணன் தாமோதரன் முடியுது. இது விசேஷமாக பெரியார்கள் ஆரம்பித்திருக்கார், தேசியமொழி குறித்திருக்கார், சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. ரக்ஷை எழுந்து திருமன்றது அலங்காரம் மட்டுமா? ஒவ்வொரு திருமணிலையும் நெத்தியில கேசவன் ஆரம்பிச்சு பின்னாடி தாமோதரன் வரைக்கும் ஒவ்வொரு மூர்த்தியை தியானம் பண்றோம். அந்த மூர்த்தியை சாந்தியம் வாங்கிறோம். நம்ம உடம்புல அப்படியே நிட்டுக்கிறவாரு அப்படியே ரக்ஷையா இருக்கு. கிருஷ்ணாவதாரத்தின் போது கார்ஜியன் குழந்தை ஒன்று சொல்லி கேசவாய் நாமங்களாக ரக்ஷா பண்றார். அதுக்கு நாமம் நாமஞ்சலில் நாராயணம் நாமன்னே பேர். பெருமனிட்டு இருந்தே அது ஆபாரம் பண்ற போது அவன் பேருக்கு பேரு அவன் பேர் தான் முக்கியம். திருவடிகிற நாமம் அப்படின்ற திறந்தேர் மண்கண்டியில் ஆழ்வார் யமபட்டரை கூப்பிடுறார். கூவி செவிக்கு யமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு. அப்பா லோகத்தை மகாங்கிறது இருக்கா திஷ்டு கொடுத்து கடமை ஜனம் திஷ்டு கொடுத்து கடமை உயிர வாங்கறதுக்கு அவ டைம் முடிஞ்சு போறது கடமைக்கு பாதகை எழுதுறது. இங்க வாழ்னா யமன் தப்பித்தவை வைஷ்ணவார் பிரபன்னார் பாகவதா கிட்ட போயிடாதோ லிஸ்ட் கொண்டு அது தூர ஓடி கொடுக்கிட்ட யமன் சொல்றாங்க. நகைசுமா சொன்னாமா எல்லாம் பாகவதாக எப்படி யமவதி தன்சே கர்ணமூரி அவசர ஸ்லோகம் விஷ்ணு புராணத்தில்
மதுசூதனப்பவன்னானில் ஹரிஹர மதுசூதன பிரபன்னானி யமபட்டர்களே, நான் வைஷ்ணவர்களுக்கு பிரபு இல்லை, மற்றவர்கள் தான் பிரபு. நான் சொன்னேன்னு போயிடாதங்கோ, நானே வைஷ்ணவதாசம். ஹரிஹர மதுசூதன பிரபன்னானி பிரபத்தி பண்ணாள் சரணாதி பண்ணாலே ஐக்கிரி வந்துட்டேன், பெருமாள் கிட்டே மதுசூதன் கிட்டே அவ இருக்கு இடப்பிக்கத்தை போயிடாதங்கோ யமபட்டர்கள் ரகசியமாக சொல்றான். பகவத்கதாதுமக்னானி பாகவதம், ஏய் அவன் சொல்றான் பகவத் பாகவதை யார் கேட்கிறானோ, கேட்டு பக்தி வளர்க்கிறானோ அவகிட்ட போயிடாது. திறம்பேன்மின் கட்டியில் ஆழ்வார் பாசுரம் தெரியுது. அப்படிப்பட்ட பிரபுரகம் நான்கும் வைஷ்ணவானாம். வைஷ்ணவாளுக்கு நான் பிரபு இல்லை, அவகிட்ட போய் தாசோட தாசான தாசன் கை கூப்பிட்டு குறிஞ்சி ஓடி போடுவானோ. அப்பேற்பட்ட சரணாகதி தரவன் பதகமல சகசன் தண்ணியை தருவன் பன்னிரு நாமம். அந்த நாமத்தை வச்சுட்டு இருந்தாலே அந்த திருமணத்தை நாமம் சொல்லிட்டான். நாமம் போட்டான் பரியாசம் பண்றா, ஏமாத்துனா இந்த பரியாசமே இல்லை. அவசரம்தான் இந்த நாமம் திருமணம் இட்டு அந்த நாமம் அந்த பேர் ஆவாரம் பண்ற போது எதிரி இல்லாமல் பார்த்து ஓடி போடுறோம். அப்ப ஏமாத இந்த நாமம் ஏமாத்த சொல்லியும் அதான் அர்த்தம். நாமம் போட்டுட்டான், நாமம் போட்டா யமனே பயந்து ஓடுறான், யமகடர்கள் ஓடுறான், சத்துக்கள் ஓடிடுவா. இப்படி அந்த பன்னிரு நாமத்துல பத்மநாபன் பன்னெண்டாவது பன்னெண்டாவது முடிக்கிறார். பத்மநாபன் உயர்வர உயரம் பெருந்திரளோன் சமாப்பெரிய தரித்திரன் பகவான், அவனை காட்ட உயர்ந்தவன் யாரும் கிடையாது. பத்மநாபன் அவன் கேள்வன் உயர்வர உயர் அவனை காட்ட உயர்ந்து கிடையாது. திருவாமி ஆரம்பமே அப்படிதான், அவனை காட்ட உயர்ந்தவன் யாரும் கிடையாது. எஸ் பாப்பரம் நாஸ்தி பரமஸ்தி கெஞ்சிது என்று வேதம் சொல்லிது. அவனுக்காட உயர்வன் கிடையாது, அதனால பரன் பரபரன் பராத்பரன் இப்படிதான் பேரு. பெருந்திரளோன் வீதி சக்தி போன்ற உயர்ந்த சக்தி குணங்கள்லாம் உண்டுவன், அவன் மாதிரி சிறந்தவன் யாருக்கும் கிடையாது. அப்பேற்பட்டவன் நம்ம சொல்வன் ஏற்பரன் நான் வந்து என்ன வந்து காண்டார் ஏற்பரன் ஞானியிருக்கும் ஆத்மீமையை வந்து கீதை சொன்னார். பெருமாள் பகவான் எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கான், அந்தரியான வாசம் அவன் போறாத இடம் கிடையாது. பகவானுக்குள்ள பக்தனுக்குள்ள பகவான் எங்கேயாவது இருப்பானா, அனுகிரகம் பண்ணாத அந்தரியான இருப்பானா இருக்கான். நான் என்னுடைய சங்கப்போ தான் கீதையில ஞானி இருக்கானே ஒன்னும் வேண்டாதவன் எதுவும் வேண்டாம். வைகுண்ட வாசேபி நமேபிதாரா, அவன் எனக்கு ஆத்மாட்டார். நீங்க பகவான் ஜீவனுக்கு ஆத்மா சொல்றாரு. என்னுடைய ஞானியது ஆத்ம ஏற்பரன் அப்படி இருந்தது என்னை ஆக்கி கொண்டு அவன் திரும்ப வச்சுட்டா எப்படியாவது சேர்க்க நினைக்கிறான். நம்ம திருவிழுந்து போறோம், தொம்மே கம்மே புலஸ்தது தவறி போதும் திருப்பிட்டு போற கதை கேட்ட மொழி. நீ வாழா நீதான் என்னை சேர்ந்து கூப்பிட்டுக்கிறான். எவ்வளவு திரும்ப பாருங்கள், தன் திருவடி பக்தனாக சேர்த்துக்கிறான். எனக்கே தன்னை தந்தை அவன் சொந்த கேட்டு அவன் திருவடி சரணாதி பண்ண உடனே அவன் சேர்ந்தவன் நம்ம நினைக்கிறோம். தண்ணி என்ன ஒண்ணு மோட்சம் வேணுமா கைங்கரம் வேணுமா, என்னையே தரேன் என்னை எனக்கே தன்னை தந்த கற்பகம் அருவார் மதோகர வேதம் என் அமுதம் அவன் அமிர்தம் சுகலோதமான கொஞ்ச நாள் இருக்கலாம், மனுஷமா இல்ல ரொம்ப நாள் இருக்கலாம். அவர்தான் பேரு அது வாங்கி போடும் வந்துருவாங்க. வைகுண்டம் அமிர்தலோகம் பேரு மோட்சம் பகவானே அமிர்தம் அமிர்தம் எப்பேற்பட்டவன் கார்மிகள் போலும் அமிர்தம் கிணங்குறேன்னு மழை கொட்ட வருது கருப்பா இருக்கும் மேகம் கொட்டு கொண்டு போட்டுது அவதி போவது மின்னி வரம்பொறி போவது அப்படி சொன்னால் ஆண்டாள் அனுபவிச்சவாய் கார்மிகள். அப்படிதான் பகவானுடைய வர்ணம் கருப்பு சொல்லுவா வண்டுன்னு சொல்லு வண்டு மாதிரி கருப்பு மேகமாய் கருப்பு சிலா விபங்கு நீலாக கல்ல உடைச்சா அது ஒரு படபடாது கந்த கருப்பு உடைச்சி கருப்பு இப்படி பல விதமாக கருப்பா சொல்றாங்க. நார்மகில் போலும் ஆனா தொழிற்புரியா பச்சைமாவதை போல் எல்லாரும் நீல வர்ணம் கார்மகில் வர்ணம் இப்படிலாம் சொன்னாலே பச்சை சொல்றேன் பச்சை பெருமாளுக்கு அரிநீர சிலங்கள் பச்சைன்னு கதை எப்படி வந்தது, விஷ்ணு பர்வதானாம் பச்சைமாமலை
மலை கருப்பா தான் இருக்கும் பாறைகள். ஆனா தூரேன்னு பார்த்தா நிறைய ஆயிரக்கணக்கான மரம் சூழ்ந்து இருக்கும் மலையில. தூரே பார்த்தா மலை தெரியுமே தவிர மரங்கள் தான் தெரியும். பச்சை 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 மாமலை போல் மேனி பச்சைன்ட்டு வேங்கட நெல் விற்பன் இந்த ஆஸ்பதாக சொல்லக்கூடிய தண்ணியே தரான்னு சொல்றது அது திருவேங்கடவன்றார். அந்த 13 பாசத்துல நம்மாழ்வார் ஒவ்வொரு பதிகத்துல 10 பாசம் அனுபவிப்பார். 11வது பாசம் பரஸ்வதி. இது 11 சொல்லியாருமே 12 பாட்டு ஒவ்வொரு காஞ்சவ நாராயண சொல்லிட்டு பரஸ்வதிக்கு வர 13 இந்த பதிகத்துல 2-7 13 பாசங்கள் வருது. விசும்போர் விராம் எந்த தாமோதரனை அம்பத்தி தண்ணியே தரக்கூடியவன் ஜெகதிபிதம் பதா. இப்படி இவ்வளவு தரானே கொடுக்க முடியுமா? மற்றவெல்லாம் இதர தேவதைகள் கொடுக்க முடியாது. அவெல்லாம் கொஞ்சம் தான் கொடுப்பான். பரிமிதம் பரம் ரிபுத்தான சேவந்தே. இதே ஞானிகள் இதர தேவதைகள் சேவிக்க மாட்டார். அவளால் என்ன முடியும்? அந்த தரையில தானே சொல்லுவா எந்திருந்தே மோட்சம் தர முடியவன் என்னால முடியாது. திருமாவட்டம்தான் மோட்சம் தரக்கூடியவன் தருமையினாலே தயினாலே முகுந்தன் பெருமாள். மோட்சம் தரக்கூடியவன் முகுந்தன். ஜெகதி மிதம் பதா துவதிதரா தயே தரலா. எல்லாரும் இருந்துடணும். அவன் தய இல்லையானா அவனையே சரிக்கிறார். ஆயிரக்கணக்கு தபஸ் பண்றான். அவளுக்கு தய இருக்கு. அவனுடைய தயையும் பெருமாள் தயம் என்ன ஆயிடுமா? துவதிதராது தயே தரணும் அஸ்திரமான வாழ்ந்து இவனை காப்பாத்து. தொவியின் நிரங்குஷப்பசமனாதி விபூதிமதி தடுக்கவே முடியாது. பெருமாள் அப்படி இப்படி இவன் கொடுக்க வேண்டாம் அவர் மனசை மாற்றி அவன் சேர்க்க வைக்கக்கூடிய தயை தயாசதகம். விதரதி தேசியம் எப்பேற்பட்ட நிதி தர என்ன பண்றா? அவள கொஞ்சமான நிதி தான் தருவா, பலம் தான் இருவா. சீனிவாசன நிதியே தூக்கி அவர்கள் கொடுத்துருவேன். தை இவ்வளவு உண்டு. அதனால மிதம் பதாவாளாம் நீ தை அளவில்லாதவள் முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல மற்ற தேவதையும் பெருமாள் தைரியம் உத்தியாசம் காமிச்சு அனுபவிச்சார். 56 அவ்வளவு கருணையும் பேர். கருணா தயா கிருப்பை இதெல்லாம் தயைக்கு பேர். 57 ஸ்லோகம். சகருணலௌகிக பிரபு பரிகிரக நிகரையோ நீதிமுபாதி சக்கர பரிவர்த்தி பரம்பரையாம் ரிஷபமகீதரேஜ கருணே விதரங்கயதாம் சுதிமித சம்பதி துவைகதம் பவிதா விஜயா. விஷயத்தையோ எப்பெருமாளுக்கு சந்தேகம் வர முடியுமா? எவ்வளவு அள்ளித்தரவானே கற்பகம் பெயர்பட்டவன் விழுப மகீதிசக்கருணேந்தர் விழுவாதிரி என்று எப்படி அந்த மயில எழுதக்கூடிய பெருமாள் சீனிவாசன் அவருடைய கருணையை பார்த்து கூப்பிடுறார். விழுப மகீதர ஈச கருணி லோகத்தை தய இல்லையா? இது தெய்வம் தயவு சொன்னோம். லோகத்தை மட்டும் தெய்வம் பிரபுக்கள்லாம் இல்லையா? பெரிய ஜமீன்தார் இருக்கான், பெரிய பணக்காரர் இருக்கான், கோட்டீஸ்வரர் இருக்கான். அவள் அண்டி எவ்வளவு போய் பார்க்கிறார். தயவு அவனுக்கு வேண்டிதான் செய்யறான் அந்த பிரபுக்கள். லௌகிகமாக சில பேருக்கு நிறைய தரான், சில பேர் குறைவா தரான், சில பேர் சரியா செய்யறான், தண்டனை கொடுக்குறான். அவனுக்கு ஒன்றும் ஆட்சி லோகத்துல பிரபுக்கள்லாம் இருக்கா? அவன் அனுகிரகம் பண்றா, தண்டனையும் கொடுக்குறான். லோகத்திலேயே பார்க்கும் அவன் தகுந்த மாதிரி கொடுத்துருக்கா லோகத்துல பிரபுக்கள். அப்போ பெருமாள் என்ன பண்றார்? அவன் சாதாரணமா ஆனுகூல்யம் பிராத்திகூல்யத்தையும் பார்த்துக்கான். ஆனுகூலிய சங்கமெல்லாம் பண்ணா இவர் தண்ணியை தரக்கூடிய சக்தி உள்ளவர். ஆனா பெருமாள் தருவானா மாட்டானா? எவ்வளவு தயவு உண்டு அவனுக்கு? நிச்சயம் மூட தருவான் தருவானா? மகாவிஸ்வாசம் போகணும்.
இப்படி ஆராதி ஆராதி பெரியவாள்லாம் அவன் வர்றதில்லை. ஏன்னா அவன் கோப்தா பவன் காப்பாற்றுறான் நம்மள. சர்வபிரம்மான் பரித்தியஜமானேகம் சொன்ன அவனே சொன்ன வாட்டன் கீதையில் அகஸ்வாதகோபாபேபியா நான் மோட்சம் தரேன், பாவத்தை விடுபடுறேன், கவலைப்படாதவே வாக்கியத்தை கொண்டு முடிக்கலாம் மகாசுதா. அப்ப ஆராய் சாஸ்திரம் ஆராய் பெய் வேணாம் பெருமாள் விசுவாசத்தோடு நம்மளுக்கு நம்மளை கைவிடான். சுதி மிகு சம்பதி வேடங்கள்லாம் புகையுது அவங்களுக்கு குணத்தை தயை முதல் குணங்கள். அப்ப பெருமாள் பதிவு தயை பதிவு சந்தேகம் வருமா? வேதமே சொல்லிச்சு, வேதங்களா சொல்லிச்சு, சர்வ சரண்யம் ஏதாவது கொடுப்பான், திருப்பி நஷ்டப்படுறதா வருத்தது, திருப்பி அனுப்ப மாட்டான், துணை கொடுக்கணும் போக விட்டான், இவ்வளவு கற்பது அப்படி பவிதா விஸ்வாசம் மகாவிஸ்வாசம். அபக்தி விஷயத்துல சாதாரணமான ஜனங்களே பிரபஞ்ச சரணாகதி பண்ண விட மாட்டான். உன் கால வேறு காப்பாற்றிடுவான், பெருமாள் உடனே ஒரு சம்சாரத்தை விடுவார் நம்மளை. பிரபத்தி பண்ணவாட விடக்கூடாதுன்னு சாஸ்திரம் ராமாயணத்தை தான் சொன்னார். சுபீட சகாயம் பண்ணான், பெருமாள் சுபீட சகாயம் பண்ணார், சுபீட சகாயம் பண்ண உடனே ஆலோசனை பண்ணி குழந்தைகள் எல்லாம் சுக்கிரி அவரை சேர்த்துக்கூடாதுகள் எல்லாத்தையும் கேட்டுண்டார். ஒவ்வொருத்தர் ஒரு ஐடியா கேட்டேன், எல்லாம் சரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு அது நீங்க ஒவ்வொருத்தர் ஆகணும். நான் சரண்யன்னு பேருவேன், சரணாகதி பண்ணவன் ரட்சிக்கிறவன். அவன் விபீஷன் சரணாகதி பண்ணிருக்கான், அவன் ராஜ குடும்பத்துக்கோசமோ ராஜ்யத்துக்கோசமோ வரல, என்ன தெரியுது. ஆத்ம சரணாகதி பண்ணான் அவன், நான் கண்டு கண்டித்தா கண்டிப்பா சரணாகதி கொண்டுதான் ஆகுவேன். சுக்ரீவன் நீ போய் ஆட்சி வேண்டான், நீ தான் தடுத்த முதல்ல பெரிய ஆசிரியம் பண்ணவன் சுக்ரீவன். ஆணைய அவன் ஆட்சி வேண்டான் சீக்கிரம், ஆணைய விபீஷன் கொண்டு வாண்டான். கதையெல்லாம் சொன்னார், கண்டோப்புத்திர கண்ணு காத்தி கண்டு காத்தி சொல்ற எங்க பெரியவா ரிஷிகள் மூலமா வந்தவா சரணாகதி அறியும் பிராணம் பரித்தெஞ்சிய உயிரை விட்டாவது சரணாகதியை காப்பாற்றணும்னு பழமொழியெல்லாம் சொல்றார் ரிஷிகள். அவர் இந்த ரிஷி சொல்லும் போது ஒரு புறா கதை சொன்னார், பெரிய மழை புயல் அடிக்கிறது, மேடம் ஒரு புறாவை புஷ்டான் ஒரு பெண் போறார், குழு நடுக்கிறது வேணா முடியல, எங்கேயா போனா ஒரு மரத்தை கந்த அடைஞ்சான், குழு நடுக்கிறது நிக்க முடியல, கையில அழகாக குறிவை வச்சிருக்கான் அந்த புறாவை பெண் புறாவை. ஐயோ இப்படி இருக்கிறேன் காப்பாத்தே வனஸ்பதி தேவையே, ஏன்னா மரத்தை கீழே நிக்கிறான், மரத்தை மர தேவதைகளே யாராவது அங்கே இருக்கிறது என்ன காப்பாற்றணும், மரதேவதை காப்பாத்திருந்து அந்த குருவி சொல்றது கப்போதை பெண் புறா நீ மரத்துல தான் இருக்க, அவன் மரத்தை சரணாதி பண்ணா நீ மரத்துல இருக்க உன்னை சரணா நம்ம சரணாதி பண்ணதான் நினச்சிக்கணும் அவனை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அது வந்து கேட்டு அந்த ஆண் புறா நெருப்பு மூட்டி அந்த குழுதெல்லாம் போக வச்சு தானே விருந்து ஆகாரமாக்கி இப்படி பாரியா ஹர்த்தாரம் பேசி தன் மனைவி அபகரித்தவனுக்கே இப்படி பண்ணிது. ஏன்னா சரணாதி பண்ணாமான் அந்த மரம் மரத்துல மரத்துல மரம் வந்து இந்த பக்ஷியுடைய வாசம் இப்படி இதெல்லாம் சொல்லி இப்படி இந்த உபாச்சியார் சரணாகதி நான் உடம்பாங்க விபீஷன் பண்ணான்னு சொன்னார். அதனால பிரபன்னன் சரணாகதி பண்ணவர் விடக்கூடாது சாஸ்திரத்தை வேதம் சொல்லிது. வேற என்ன சாதாரணமா மாத்திரை பத்தி சகசிரேத்தியா நம்ம நிறைய நிறைய சதந்ததாதி சகசிரதாதி ஆயிரக்கணக்கில் அம்மா தாயார் செய்கிறா அப்பா செய்கிறான், ஆயிரம் அம்மா ஆயிரம் அப்பா செய்யறதுக்காக அதிகமா செய்வான் சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை சரணாகதி பத்தி சொல்லிட்டு சகதேவ பிரபன்னாயன் கடைசியில் முடிச்சார், ஒரு தடவை சரணாகதி பண்ணால் அந்த பிரபன்னனுக்கு எப்படி எப்படி பண்ணவன் உன்னை சேர்ந்த வேண்டா காப்பாறு சொல்லிட்டான், வேற ஒன்றும் செய்யாதவனுக்கு பாசதே இப்படி சொல்லிட்டான்னா அவனுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் காப்பாற்றுவேன். அவயம் சர்வபூதேபியோ அவயம் கொடுப்பேன் அவனுக்கு யாரும் தடுக்க முடியாது. வெறும் வாக்கியம் இல்லை, ஏதன் விரதம் சங்கடம் கட்டிட்டு விரதம் சொல்றீங்க, விரதம் ஆக்கிறீங்க தீட்சிதன் சரணாகத தீட்சன் பேர் எனக்கு விரதம் நம்ம சொன்னது. அப்படிப்பட்ட பகவான் சரணாகதன் அப்படி சொல்றது காரணம் அவங்கிட்ட எத்தனையோ குணங்கள் இருக்கு, அத்தலையும் சௌபாய் சௌசியிலும் இவ்வளவு கருணையில் ஒரு குணம் இருக்கு. அது முக்கியமானது, பெரிய பிரபு
கருணை இல்லாட்டா அவன் வலிமை இருக்கு, கருணை இல்லாட்டா காப்பாற்றுவான், காப்பாற்ற மாட்டான். மற்ற நிறைய கருணை இருக்கு, அவனுக்கு வலிமை இல்லை, எப்படி காப்பாற்றுவான்? வலிமை இருக்கணும், திறன் இருக்கணும், திறன் திறந்து பெரும் திறவு கருணையும் இருக்கணும். அது இருக்கு, தர எல்லாரும் காப்பாற்றப்படுறான். வேதத்தோட போய் நீ சொல்லிட்டு சுத்தி என்ன சொல்லிட்டு, ஜெகத்காரத்துவம் பெருமாள் தான் எல்லாத்துக்கும் காரணம், உற்பத்திக்கு மோட்சம் மூலம் ஆசைப்படுறவாள் அவன் தான் உபாயம், அவன் தான் மோட்சம் தருவன். இது வேதம் சொல்லிட்டு அது அதை அப்படியே தயை காமிக்கிறான், அவனுக்கு நிச்சயம் பண்றது. அதை பாயிரம் எல்லாருக்கும் மாசத்துக்காக ஏற்கனவே சொல்லுறான். தஸ்மாத பிரபஞ்சம் வேத செலுத்தி கொல்லத்தகனா இருந்தால் அவனை நீ காப்பாற்ற வேண்டும். ரெண்டு கதை செலுத்து வேற ஆறாம் காண்டத்துல தைத்திரிய சம்மிதை தேவாவை யஜ்யா ருத்ர மந்தரா என்று எல்லா யாகத்திலும் ருத்ரனுக்கு பாகம் உண்டு. முதலையும் தேவதை என்ன பண்ணா, ருத்ரன் பாய்க்காட் பண்ணிட்டான், அவனுக்கு சேர்த்துக்கல, யாகம் பண்ண ஆரம்பிச்சான். ருத்ரன் கோபம் வருமா வராதா? அவர் இச்சா நன்வாக்கமத்தை பார்த்தான் ருத்ரன், அப்படியே அங்கே மறியல் பண்றாரு. அந்த மாதிரி அப்படியே சூரியனை சூழ்ந்து மறியல் பண்ண ஆரம்பித்தான் ருத்ரன். அவன் சூரியன் என்ன பண்ணான், இப்படி பண்றானே ருத்ரன் சொல்லிட்டு ரெண்டு தேவதை உள்ள யாகம் பண்ணான், அர்ச்சனாதி பண்ணான். ரெண்டு தேவதை இந்திரவாயூர் தேவதை அவாசகனாக பண்ணான். அதனால ருத்ரகிட்டே காப்பாத்துட்டாவான். ஏன் சரணாதி பண்ணாரு இப்படி இருக்க, தஸ்மாத நிவஜ்யம் கொல்லத்தகனா இருந்தாலும் அவளை காப்பாத்திட்டான். தேவதைகள்லாம் அடிச்சு கொல்லக்கூடிய ருத்ர கோபத்தில் அவ ஆகிட்டால அதனால ஒதுக்கிறாள் தேவதைகள், காப்பாத்திட்டான். ஏன் சரணாகதி பண்ணாள் இருந்தாரு. இந்திரத்துல அதே இடத்துல வர்றது தேவாவை தொட்டார அதிகாரம் தேவதைகள் தொட்டான்ற தேவதை அவன் இம்சம் பண்ண ஆரம்பிச்சான். அந்த தொட்டார தேவதை தேவதா பத்திரிகிட்ட போய் சரணம் அடைஞ்சார். அவர் சபத்தி பிராபத்தியத்தை அவன் என்ன பண்ணான், அவன் தெரிஞ்சு காமிச்சு அவன் தெரிஞ்சுட்டு வர்றான், இங்க இருக்கான், எங்க இருக்கான் தொட்டான். அவன் அந்த பத்திரிகள் காமிச்சு கொடுக்குற, ஏன்னா அவன் சரணாகதி பண்ண பண்ணிட்டாரு அவர்கிட்ட. அதனால புறா உபாக்கியானம் தேவதைகள் உபாக்கியானம் தொட்டா உபாக்கியம் இதை என்ன பண்றது, கொல்லத்தகனா இருந்தாலும் இந்த வாக்கியத்தில் தஸ்மாதது வஜ்ஜம் பிரபன்னம் நப்பதை பிரயச்சன்னு ஏன்னா வேதம் சொன்னபடி சொன்னபடினால் விசகரி கருணமேக ஜனிதாம் பெருமாள் கருணமேக ஜனிதாம் ஜனிதாபாராம் தெரியல கிருஷ்ண ஜலதாக தேசிக்கணும். கட்டியதில் எம்பெருமான் வரவர் இருக்காரு, கருமேகம் அவர் கொட்டு கூறுவார், கொட்டு கொட்டு கூறுவான். சங்ஷாதிகமும் வருஷதி அப்படியே நாசம் பண்ண மாட்டான். நமக்கு என்ன திட்டமோ அந்த காலம் கொஞ்சம் மேலேயே கொடுப்பான் காங்காதிகம். அதனால அடுத்த 58வது ஸ்லோகமாக விஷகிரி கருணே கருணே கருணமேக ஜனிதாபகராம் சொல்ற ஸ்லோகத்தில் 58 கரிசெயல் அவன் கருப்பு மேகமாக வர்ணிக்கிறார். கருப்பு மேகம் கொட்டு மொழி கிருஷ்ண வர்ணன் விஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனிதாபகராம் அறிவதும் சுவிஷ்டிம் உபஜீவிய நிவுத்ததுஷா பகுதிஜலாதே பகுமானம் அவோக்கியதையே ந ஜெகதி சத்பசஞ்சகதி தாபகான் பிரபன்னாளை பெருமாளையே நம்பி இருக்கவாறே பகவான் விடமாட்டான். தேவதேவி பற்றி கேட்கிறார். லோகத்தில் புண்ணியவான்கள் அவர்தான் பகவானுடைய சரணமடைவா புண்ணியவான்கள். எத்தையோ ஆயக்கங்க வருஷம் சூரிய பக்தனாகிறது, ருந்திர பக்தனாகிறது, இதர பக்தனாகிறது, கடைசியில் பெருமாள்கிட்ட வரும் பகுனாம் ஜென்மதா வந்து என்ன பிரபத்தி பண்ணுறான் கீதை பிரகாசம் ஞானவான்மா பிரபஞ்சது எங்கிட்ட பக்தி வருதுன்னா எத்தனையோ ஜென்மம் இதர தேவதையில் ஓழஞ்சி ஓழஞ்சி ஓழிச்சு ஓழிச்சு கட்டியில் எங்கிட்ட வரான். ஜனிதாபகராம் சம்சார தாபத்தை போக்கக்கூடியவன் பகவான் சொன்னான். சம்சார தாப கொளுத்தம் எத்தனை எத்தனையோ ஜென்மம் வீணா போச்சு, கொளுத்து பாவம் நலம் நரகம் சொர்க்கம் மரணம் பூரோகம் அப்படி இப்படி பொறந்து பொறந்து பிறக்கிறான் தாபம். அது பெருமாளுடைய கிருபை இருந்தால்தான், தயை இருந்தால்தான் அந்த தாபத்தை போக்கி பிறவாமையை பிறக முடியும். சுவிஷ்டியும் பெருமான் மேகம் மாறி நல்ல மழையை பெய்யற மழை சுஷ்டியம் தான் மழை. சுவிஷ்டியும் மாதம் மும்மாறி பெய்து ஆண்டாள்
நல்ல மழைனா எது? ஜனங்களுக்கு இம்சை இல்லாத மாதம் விட்டு விட்டு மூணு மழை, 9 நாளைக்கு ஒரு மழை பெய்யணுமா? அது சுருஷ்டி. அப்படி பெருமாள் ஹிதமா மழை கிருபையை வர்ஷிக்கிறான், தாபெல்லாம் புறையிறது, நீர்நிலைகளை ஜலங்கள்லாம் கிடைக்கிறது. அதனால நல்ல நெறியை ஆகாசத்திலே பொழிக்கிறான், விடுறதில்லை. அந்த சாதக பட்சி வாங்கி நம்ம அதையே சாப்பிடணும். ஆகாசம் மழை பெய்யுற போது நல்ல மழைன்னா என்ன தரும்? சாதக பட்சி ஒரு பட்சி, எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் அதை வந்து கிளம்பியோ ஏரியிலையோ குட்டையிலையோ குளத்தையோ அதை தீர்த்து சாப்பிடாது. தாகம் எவ்வளவு வந்தாலும் மழை பெய்யுற போது ஆகாசம் வெயிலும் வாயை திறக்கும். அந்த மழை நீரை சாப்பிட்டுதான் உயிர் வாழும். அது சாதக பட்சி அப்படின்னு பேரு. சாதக பட்சிதான் பிரபன்னார். பெருமாளை தயவு வேற யாருக்கிட்டையும் போக மாட்டான். அதெல்லாம் பாக்கியவான்கள் கிருஷ்ணா. அதே மாதிரி சாதக பட்சிதான் விகவாவா, இது போடுமா அது போடுமானா எதையும் வேண்டாம். பெருமாளை எனக்கு எதுவுமே வேண்டாம், நீதான் ஒன்றிய தகுதியே. பகுனாம் ஜென்மனா மந்தே ஜானம் பிரபஞ்சியே. பெருமானவை சரணாதி பண்றோம்னா எத்தனையோ ஜென்மங்கள் சுகதம் பண்ணி அதை புடம் போட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பரமாத்மனையோ ரக்தா, எவ்வளவோ ஜென்மங்கள் இல்லைன்னு இந்த தேவதை போதாமா அந்த கோவில் போதாமா என்று இவரை சேர்க்கிறான். ஆனால் புத்தி போகும். அந்த புத்தி வராத பிரபந்தனா வந்திருக்கோம்னா அது எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். பரமாத்மனையோ ரக்தா, பரமாத்மா கிட்டயே இவன் விருப்பம். இரக்த அபரமாத்மனி, பரமாத்ம விஷயம் இல்லாத மற்ற விஷயங்கள்ல வேண்டாம் வைராக்கி வாங்கக்கூடியவன். அப்படி இருக்குவா ஆஸ்திர தர்மங்கள் நித்தியமா விட மாட்டான். பெருமானந்தம் சரணாதி பண்ணுவா, சரணாகதிக்கு உபாசனம் பண்றவாளும் பெருமானந்தம் சரணாதி பண்ணுவா. எது பண்ணுவா? அவன் சரணாகதி ஆத்மாவுக்கு பண்ணுவான், சரணாகதி பண்ண மாட்டான். அவன் உபாசனை பண்ணுவான். இருந்தாலும் நடுவு தடக்கல் வந்த போது அப்பப்போ அவன் சரணாகி பண்ண தடக்கலைங்கிறதுக்காக உபாசனை பண்ணுவான், சரணாகதி பண்ணுவான். இதுக்கு சககாரித்து இவன் பண்ண பண்ண எல்லாம் இவன் ஆசிரம தர்மங்கள் வர்ணாசிரமங்கள்லாம் அவனுக்கு ஒத்தாசையா இருக்கும். எப்பவுமே இதெல்லாம் கிடையாது. அப்போ விஜயத்வாத்து ஆசிரமகரமா அபி, அப்ப நிரவதி பகவந்த பிரம்மானுபூதி, அந்த மகாபூதி அதற்காக ஆனந்தம் எதுவும் கிடையாது. நிரவதிவான ஆனந்தம், ஆனந்தம்னா என்ன சொல்லு தெரியும். ஏகோ மனுஷகந்தர்வானாம் ஆனந்த, மனுஷன் மனுஷன் மனுஷனுக்கு ஆனந்தம் எது அப்படின்னு சொல்லுவாத் அத்தியாயக ஆசிஷ்டா திரிஷ்டா பரிஷ்டா சிவாக்கோன ஏழு விதம் பூவத்தை இருந்தால் அவன் மகா ஆனந்தம் வந்த மனுஷன். இதுக்கு மேல இருக்கும் யுவாவா இருக்கணும், ஒன்றும் இளைய வாலிப வயசு. சாது யுவாவா இருக்கணும், நல்ல குணத்தோடு இருக்கணும். அத்தியாயக விஷயங்களை வேத வேதாந்தங்களை மற்றவர்கள் கற்பிக்கிற சக்தி இருக்கணும். ஆசிட்டா நல்லா சாப்பிடக்கூடிய சக்தி, ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய சக்தி தான் இருக்கணும். தேகபலம் ஞான பலம்லாம் இருக்கணும் பலிஷ்டா. அதுவரை ஏழாவது காரணம் இந்த லோகம் மூலம் அவன் சொத்தா இருக்கணும். இவ்வளவு இருந்ததுன்னா ஒருத்தர் அவன் பூர்ணமான ஆனந்தம் உள்ள மனுஷன் இருக்கும். ஏகாது தேசதம் மனுஷகந்தர்வானாமா இருக்கு விஷயம். இதற்காட்டில் 100 பங்கு ஆனந்தம் தேவ மனுஷகந்தர்வன் கந்தர்வான் இருப்பான். மனுஷகந்தர்வாளுக்கு 100 பங்கு ஆனந்தம், மனுஷகந்தர்வாளுக்கு 100 தேவகந்தர்களுக்கு அவ்வளவு ஆனந்தம். தேவகந்தர்களுக்காட்ட 100 பிதாந்தர்கள் லோக்க லோக்கம், பிதர்களுக்கு லோகம் இருக்கு. ரொம்ப நாள் பிதர்லோகம் உண்டு, அங்கே தான் பிதர்லோகம் வர நம்ம சாதத்துக்கு அனுகிரகம் பண்றேன். ஆதித்யா எவ்வளவு வருத்தப்பட்டா, பிது லோகம் இது இல்லை அது இல்லை எவ்வளவு உபநேசம் பண்றாலும் பிதலோகம் உண்டு. அது வேதங்கள்ல சொல்லப்பட்டது, அது வசு வந்து ஆதித்ய அவாடு ஆதிக்கத்தை உள்ளது. அப்போ 100 ஆனந்தம் அதிகம் அவாளுக்கு, இன்று 100 கர்மலோக கர்ம தேவார்கள். அங்க பிதலோகத்தில் இருக்க தேவதைகள் கர்மா பண்ணி இங்கே சொற்காரிக்கு போறாளே அவளுக்கு இன்னும் 100 இன்னும் வசித்தேவா 100 ஆனந்தம் அவளுக்கால. 100 ஆனந்தம் தேவதைகளுக்கு, அங்கே தேவதைகள் பகவான் சித்திக்கிறான். சித்தியிலே அவளுக்கு இன்னும் 100 அவளுக்காக அந்த தேவதைகள 100 பங்கு ஆனந்தம் இந்திரனுக்கு. தேவதா தலைவன் அல்லையோ இந்திரஸ்யானந்தா, இந்திரனு காரணம் அவளுக்கு தேவகுரு பிருகஸ்பதிக்கு 100 அவ்வளவு ஆனந்தம் பிருகஸ்பதி. அதுக்காக அவரே சித்திக்கிறார் பிரம்மா பிரஜாபதே ஆனந்தா, அவருக்காக 100. இப்ப எவ்வளவு 100 பெருக்கிறான் ஆனந்தம் பிரம்மா வரைக்கும் வருது. பிரம்மா நோடுறோம்,
திருமாவளி ஆனந்தம் என்னன்னா பரபிரம்மத்துடைய ஆனந்தம் எப்படி அடுத்து நூறுதானே பெருகிறாங்க உன்னால பெருக முடியாது பரபிரம்மத்துடைய ஆனந்தம் என்னால பெரிய கணக்கு போட முடியல அது பரமானந்தம் கண்ணம் அது பரமானந்தமாக அந்த பரமானந்தமா இது பரமானந்தம் அதனால நிரவதி மகா ஆனந்தம் பிரம்மானுபவம் புதூகலி ஜெகதி பவிதாகிட்டு ஜிகாதி அதனால ஜெகத்துல இருக்கக்கூடிய தாபத்தெல்லாம் போகலாம் ஆனந்தம் வந்தபடினாலே மோகம்லாம் போயிருது இப்படி பகவானுடைய ஆனந்தம் இருக்க எல்லத்தருக்கு தானே சுவாமித்வம் யார் ஆசிரியராங்க சரண்யன் இவன் சரணாகதன் யார் வந்தாலும் காப்பாற்றுவேன்னு சரணாகதன் தீக்ஷனை ஆசிரியக்கிறான் நீ காப்பாத்த ஆரம்பிச்சுதான் மத்தவாயா தடுக்க முடியும் தடுக்க முடியுமா சுக்ரீவன் தடுத்தார முடிஞ்சுதா சுக்ரீவன் பகவான் எடுத்திருந்தார் நீ காப்பாத்த வேண்டாம் நினைச்சா மத்தவாளால காப்பாத்த முடியுமா முடியாது ஆனா தானே சுவாமித்வம் காப்பாத்துறதுல பெருமாள் தான் அதிகாரி சுவாமித்வம் அவங்கிட்டதான் அவங்க விஷ்ணுன்னு பேரு சரண்யன்னு பேரு அப்ப எப்படி ஔசித்யம் அதனால நியாசாத்தியா அவன் காப்பாத்துறானே எப்படி காப்பாத்துவான் எல்லாரையும் காப்பாத்தான் எல்லாரையும் மோக்ஷாசம் போனோம் அவன் மோக்ஷம் எல்லா லோகத்தையும் எல்லாம் அங்க போயிடுவான் ஏறுவா அதனால பகவான் எதிர்பார்க்கிறான் இல்லையோ நீ காப்பாத்து கேட்கிறானா அப்படின்னு பாருவார் அப்போ நியாசம்னு சரணாகடி ஒரு வியாஜம் ஒத்தாசை பண்றது நெருப்பதிலேன்னு விசுகிறோம் அப்போ அக்னிக்கு வாயு சககாரி பெருமான ஏத்துக்கிறான் சரி இவ்வளவு தான் இருக்க முக்கியமான காரணம் யாரு சரணாகதியே பண்ணிட்டான் அதுவே அது சாஸ்திரங்கள் சரணாகதி மோட்சத்தை கொடுத்து சரணா கூட முக்கியமான காரணம் யாரு பெருமாள் தான் அவனுக்கு சொல்றது இவனை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு நினைச்சிட்டானா காப்பாத்துவான் அது அந்த சொல்றது யாருக்கு இருக்கு இண்டிபெண்டன்ஸ் பகவான் தான் இருக்கு அது ஒத்தாசை பண்ண யாரு தயாரி காணகேது சுவாதந்திரியம் நிஷ்டா கருணா சுதந்திரம் இருக்கு சரி அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு அதான் தயை தயா சடகம் அதான் அதனால பெரிய மற்ற பெருமாள் மற்ற தேவதை பிரபந்தம் செயல்பாடா இந்த ஆனந்தம் வேணும்னா மோக்க ஆனந்தம் வேணும்னா சாத்திர பக்ஷி அந்த பக்ஷ அந்த பறவை மாதிரி பெருமாள் கிருபியே ஆறு காப்பாற்றணும் கதாகம் பகவந்தம் அப்படின்னு சொன்னாங்க எப்ப சேவிக்க போறேன் பிரம்மாணம் சிதிகண்டன் சார் சதுர்முக பிரம்மா உயர்ந்த ஜீவன் தான் அவனை படைக்கிறது கொடுத்துறான் பகவான் அவனை போய் சேவிப்பாரா மோட்சத்துக்காக சேவிக்க முடியாது அவன் பிரம்மாணம் சிதிகண்டன் சே அழகான மயில் கழுத்து உள்ளவன் சிவன் அந்த சிதிகாண்டான விஷம் அது நீளமா போயிட்டு கழுத்து அதனால நீலகண்டன் மயில் கண்டன் சிதிகண்டன் போயிரு அவன் சேவிப்பாடா சேவிக்க மாட்டான் பிரம்மாணம் சிதிகண்டன் சே ஆச்சாமியா தேவதா ஸ்மிருதா எத்தனையோ தேவைகள் 33 கோடி தேவர்கள் இருக்கா அவெல்லாம் போய் சேவிப்பாரா யாரும் சேவிக்க மாட்டார் அண்ண சாஸ்திரம் மூலமா ஆச்சாரிய மூலமா தெளிவு பெற்ற ஞானம் உடையவர்கள் பிரதிபுத்தாக நசேவந்தே இதர தேவர்கள் சேவிக்க மாட்டார் ஏன்னா அவாகிட்ட கொஞ்சம் பலம் தான் மோட்ச பலம் கொடுக்க முடியாது என்ன தெரியும் ஏன்னா அவளை அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார் இதர தேவர்கள் ஜெயிக்க மாட்டார் வேத வேத ஆச்சாரிய மூலம் என்ன உபதேசம் வந்ததோ அந்த உபதேசம் தான் அவ கடைப்பிடிச்சு ஒழுகுவர்கள் சாதபக்ஷி மாறி அப்படின்னு சொன்னார் இந்த ஸ்லோகத்துல பரமேகாந்தர்களுடைய ஒரு நிலைமை பெருமாள் கிருஷ்ணமேகமாக இருக்கான் அப்படிப்பட்ட கருணையில பகவான் கிருபை உள்ளவன் தயாதேவர் உள்ளவன் அந்த ஸ்லோகத்துல 56 அதை பத்தி அறிவித்து முடிக்கிறார் விஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதான் கிருஷ்ணமேகம் மாதிரி கொட்டக்கூடியவன் ஜனிதா மகரம் மழை பெய்ஞ்ச தாபகம் போயிடும் பயிர்கள் விளையும் பெருமாள் கிருபை வந்தா நமக்கு மோட்சம் கைங்கறி பயிர் விளையும் தற்போது அபிமதியம் கிருஷிவரம் தினவதி நேரத்தை வரப்போம் பெருமாள் பயிர் தரலாம் அருகில் ஜீவன்களை மோட்சம் போறவன் சில பேர் தானே நல்ல அறிவில் வந்தது மோட்சம் போறான் நல்ல பயிராக்குது இப்ப மோட்சம் போற பக்தன் கிடைச்சாரு சொல்லி நம்ம கிருஷி பறித்தது நம்ம பண்ண அக்ரிகல்ச்சர் இந்த விவசாயம் பறிச்சுது சந்தோஷப்படுறான் பகவான் எத்தையும் விளையிறது நெல் விளையிறது புல் பூண்டு விளையிறது களை விளையிறது
நெல் நல்ல நல்ல நல்லா இருக்குது, அது அறுக்கிறான் மோட்சம் போகிறான், சந்தோஷப்படுறான் பகவான். இப்படி பகவான் பண்ற ஒரு அறுவடை சந்தோஷப்படுறான் அந்த விவசாயி. கிருஷ்ணகிரி கிருஷ்ணமேகினிதான் ஜெனிதாபகராம், தாபங்கள்லாம் போறது. அபிமதியும் பெருமாளை யாரை பார்த்துதான் பெருமாளை அபிமதியாயர்கள் தயாதி அபிமத்தியம் சுவிஷ்டியம் உனக்கு தயின்ற மழையை பொழிய வைக்கிறான். உனக்கு அபிமானம், உனக்கு அபிமானம் தானே திரு அருள் கிருபை கருணை பலத்துக்கு சாதனமாக அப்படி சொல்றது மழை. அப்ப உபஜீவியம் எப்படி பயிர்களுக்கு ஜீவனமோ மழை, இந்த பிரபந்தனுக்கு பெருமானுடைய தயைதான் ஜீவனம். அப்போ அப்படியே கொட்டுறது ஆச்சாரியார் மூலமா அங்கிருந்து தேங்கிறது அப்படியே பருகிறான். அப்படி பார்த்துட்டு அப்படியே அவன் காத்துனான் கதாபுரட்சங்க ரசாங்க கல்பக ஆளவர் சொல்ற எப்போ ஒரு திருவடியை நான் சரி கைங்கரியம் பண்ண போற வயதில் வந்து கதா கதா எப்போது எப்போது அப்படி சாதக விஷயமா எப்போ மழை பெய்யும் காத்திருமாது அது மாதிரி காத்திருக்கான். ஆகாசத்தை விடுறது அந்த பக்ஷி நிறைய ஜலம் இருந்தாலும் கீழே வர்றதில்ல. அவன் பெருமாளுடைய தயையே அது காப்ப எதிர்பார்த்திருக்கான் இந்த பிரபந்தனாகவன். ஏன்னா பலவித பிரமாணங்களை காமித்தார். ஜெகதி பழிதா கஷ்டிது ஒரு கிருபம் இருந்தால்தான் அவங்ககிட்ட சரணாகி பண்ண தோணும், ஆச்சாரியார் நேர்பட்டால்தான் அருவம் பண்ண தோணும். இதெல்லாம் பகவான் என்ற கிருஷி பயிரிடாம ஜலம் பார்த்துறான், உழறான், களை எடுக்கிறான், வெறு போடுறான், இதெல்லாம் பண்ணி அறுவடை பண்றதுனால பெருமாள் எவ்வளவு சந்தோஷம். எவனா பார்த்தா மோட்சகாங்கிஷா வரமாட்டானா அப்படி எதிர்பார்த்திருக்கான். அப்படிப்பட்ட சரணாகி லட்சணம் தெய்வீடு கருத்து இந்த சோகத்தை பண்ணி முடிக்கிறார். சோகமாக குஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனிதாபகரம் அபிமதிம் சுவிஷ்டிமுபஜீவிய நிவத்ததுஷு பகுமானம் அபோஷ்ய ஜயே ந ஜெகதி சத்பதம் ஜெகதி ஜாதகவத் கிருத்தினா சொல்லி முடிக்கிறார். ஜெயனுடைய கிருமியை சொன்னார், பெருமாளுடைய சரணியத்தை சொன்னார், ஆழ்வாளுடைய அருள் செய்தி அனுபவித்தார். பெரு ஞானியில் ஆத்மியான பெருமாளே ஜீவன் உள்ள போந்து பெருமாள் உள்ள ஜீவன் போடுறான். அது எங்கேயுமே சாஸ்திரம் கிடையாது, பெருமாள் நான் ஒத்துக்கிறேன். அப்படிப்பட்ட பைத்தியம் பெருமாள் சோம்பரி வகுக்குங்கர். இப்ப இறங்கும் பித்தனாலே அரங்கனை பெற்றுங்கர். பெருமாள் தான் கெளி ஒரு சோம்பரி இருக்கானே அவனுக்காக பத்து யார் பைத்தியக்காரர்கள் அப்படிப்பட்ட பைத்தியக்காரன் ரங்கநாதன். ரங்கநாதனை பெற்று கூட நீ ஜனங்கள்லாம் ஏன் நரகம் போகுது பொய்யிலே இருக்குன்னு அந்த மாதிரி பிரபந்த பைத்தியக்காரன் அதை ஏற்றுகிற ஒரு பைத்தியக்காரன் இப்படி சொல்லி தொடர்ந்த அனுபவம் இப்படி பிரபந்த அனுபவம் தயதான் காரணம் சொல்லி இந்த சோகத்தை முடிக்கிறார். இன்னைக்கு உபன்யாசம் முடியுது, அப்ப சனிக்கிழமை பார்க்கலாம். கவிதா கவிதா விஸ்வதேவ வேதாந்தபுரியமா.